ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் பாப்கார்ன் சிக்கன் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சிக்கனை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ என்னென்ன சேர்க்குறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த பாத்திரம் வச்சுக்குவோம். இதில் வந்து ஒரு 1/4 கப்பு தான் நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் இல்லைனா கூட நம்ம வந்து பாலை ஊற்றி கூட அதில் லெமன் பிழிஞ்சு கூட வச்சுக்கலாம். அது கூட வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் நான். 1/2 இது வந்து கேசரி பவுடர், இது சரி காஷ்மீர் மிளகாத்தூள். இது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நான் செய்கிறேன் நான். அப்புறம் வந்து எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி அதை புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த பாருங்கள், இது சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான், கொஞ்சமாக உப்பு இது சேர்த்துக்கிறேன் நான். மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து சிக்கனை போட்டு ஊற வைக்க போகிறோம். நம்ம இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம இது கூட நம்ம வந்து வெங்காய ஜூஸ் சேர்த்துக்கலாம், இல்லை வெங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளுங்களை வச்சு தான் நான் செய்கிறேன். இதை பாருங்கள். இது கூட வந்து நம்ம வந்து இப்போ இந்த போன் சிக்கனை எடுத்து எல்லாத்தையும் போன் இல்லாமல் நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் கடையிலேயே. இதை ஃபுல்லாகவே இதை சேர்த்துக்கிட்டு இதை நம்ம இப்படியே பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சிட்றேன். நான் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் நான் வச்சு அதுக்கப்புறம் செய்யும்போது நான் காமிக்கிறேன். இது நல்லா ஊறணுங்க. இதை ஊறின வச்சு நம்ம செய்து பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம சிக்கனு பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் தேவை சின்னதாக கூட போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கிறேன். இது கூட என்னென்ன கலக்கணுன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இது இப்போதைக்கு நம்ம மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுடுவோம். நம்ம வந்து சிக்கன் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள், கெட்டியாக இருக்குது பாரு. எடுக்க முடியல கொஞ்சம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்கிறேன் நான். இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் 1/2 கப்பு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தா 1 டேபிள் ஸ்பூன் தான் வரும். இதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக 1 சிட்டிகை வந்து நான் கேசரி பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன், கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன் நான். அது கொஞ்சம் பேக்கிங் பவுடர், சோடா இல்லை, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சம் வந்து 1 சின்ன ஸ்பூனில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் வாசனைக்கு மேலே வாசனை வர்றதுக்காக. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுட்டு அடுத்து என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெங்காய பொடியை நான் இதில் போட்டுக்கிறேன் நான். இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் எதுன்னா, நான் வீட்டில் வடகம் செய்கிறேன் இல்லை, அந்த வடகத்தில் இருக்கிற மேலே இருக்கிற வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நான் போட்டுக்கிறது. மேலே நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே செய்து பார்க்கும்போது பாருங்களேன், இது நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து நான் ரஸ்க்கு வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த பீஸை எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணிக்குவோம்.
டிப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இதை டிப் பண்ணிக்கணுமா, டிப் பண்ணிட்டால் தெரியும், உங்களுக்கே தெரியும் இதில் ஈரம் எங்கேயும் இல்லைன்னுட்டு. இதை பாருங்கள், இதை என்ன பண்ண போகிறோம், அப்படியே தண்ணியில் போட்டு இதை எடுத்து இந்த முட்டை அடித்து வச்சுருக்கேன் அந்த முட்டையில் போட்டு இப்படி டிப் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரஸ்கில் எடுத்து நல்லா இப்படி போட்டு பாருங்கள், நல்லா இது இந்த அளவுக்கு நல்லா இது போட்டு எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுக்குவோம், எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, நம்ம போட்டு பார்க்கலாம் பாருங்கள். இதை போட்டு அப்புறமா எடுத்துட்டு போடலாம். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு, நல்லா எண்ணெய் காய வச்சு போடணும், அப்போ தான் வந்து அந்த மொறுமொறுப்பு நல்லா வரும். ஏற்கனவே எண்ணெயை நல்லா காய வச்சிட்டேன், கடலை எண்ணெய் தாங்க இது போட்டு எடுக்கிறது. அதுக்கு நல்லா எண்ணெயை காய வச்சு போட்டோம்னா அந்த கேஜி சிக்கன் நம்ம வீட்டில் வச்சு எல்லா பொருளும் வச்சுருந்தா அதை செய்தாலே போதும், அந்த கடை டேஸ்ட்டுக்கு வந்துடும். அவங்க எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா கலராக வருது பாருங்கள். நல்லா வேகணும் சிக்கன், நல்லா ஒரு மிதமான தீயில் வச்சு நல்லா வேக வச்சு கேஎஃப்சியில் வந்து செய்கிறாங்கன்னா அது நிறையா வந்து பவுடர்லாம் அவங்க வச்சுருப்பாங்க, அது வந்து அவங்க செய்கிறது வேறு, அந்த புளிப்பு காரம் எல்லாமே. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறோம் நம்ம, ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் ஓரளவுக்கு நம்ம செய்யறது. அப்படியே கேஎஃப்சி டேஸ்ட் இல்லாட்டாலும் நம்ம செய்கிற பொருளுங்களை வச்சு செய்யும்போது அது வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க, தள்ளி விட்டு போகிறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க, லைக் பண்ண மாட்றீங்க. அதேமாரி கமெண்டில் எதனா குறை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அதை மாற்றி பண்ணுறோம். நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் எங்களுக்கு வீடியோ பாருங்கள், நல்லா வந்து மொறு மொறுன்னு வந்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் சிக்கன் எப்படி வந்துருது பாருங்கள், பாப்கார்ன் சிக்கன் செய்ய அப்படின்னு பெருசு பெருசாக நான் பீஸ் போட்டுக்கிறேன், நீங்கள் சின்ன சின்னதாக கூட போட்டு செய்யலாம். நல்லா இப்போ நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் பாப்கார்ன் சிக்கன்னு, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள், நல்லா வந்து போய் நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான், இது சாப்பிட்டு அவங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க கொடுக்கலாம். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எந்த நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுக்கணும், வீடியோ தள்ளி விட்டுட்டு போகிறீங்க, எங்கள் வீடியோவை கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் வர வீடியோவில் சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்கள்.
எப்படிடா இருக்க? ஜோசி எப்படி இருக்க? சரி சொல்லுங்க. நாங்கள் போட்டோ காமெடி வீடியோவும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.